வணக்கம். நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்தை வச்சு வடை பண்ணி அதில் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்தை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு தயார் பண்ணிடலாம். இது இருக்கட்டும், மோர் குழம்பு தயார் பண்ணிடலாம். மோர் குழம்புக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம்னா, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், பச்சரிசி, இவ்வளோ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், தயிர் ஒரு கப் அளவுக்கு, புளிக்காத தயிர், இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தயிரை சேர்த்தே அரைக்கலாம். தண்ணி இல்லாமல் தயிரை சேர்த்து அரைச்சிட்டு உப்பு கலந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். மஞ்சத்தூளும் அதிலே சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். கொதிக்கக்கூடாது, லைட்டாக பொங்கி வரணும். நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா பச்சரிசி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இது கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வரணும். கொதித்தா அந்த மோர் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி வந்தோடனே இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக தேங்காய் விட்டுருக்கேன். இல்லை, கடுகு பொரிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல சேர்த்துருவோம். இப்போ நம்ம இதுக்கான வடையை தயார் பண்ணிடலாம். பொரித்து எடுத்துடலாம் வடையை. எண்ணெய் காய வச்சுருக்கேன் பாத்திரத்தில். அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு போண்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக விடலாம். சிம்லேயே வச்சு வேக விடணும். அப்போ தான் நல்லா வேகும் உள் பக்கம். இப்போ நல்லா வெந்துட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா வடையுமே பொரித்து எடுத்துட்டோம். இதை நம்ம இப்போது மோர் குழம்புல சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம கருப்பு உளுந்தில் பண்ணோன்னா ரொம்பவே ஹெல்த்தி. நமக்கு இடுப்பு வலி, முதுகு வலி இருந்தால் சரியாயிரும். நம்ம அந்த தோலோட உளுந்து சேர்த்து வடை பண்ணும்போது ரொம்ப நல்லது. இது நம்ம இப்படி மோர் குழம்புல போட்டோன்னா குழந்தைகளுமே சாப்பிட்ருவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வடையை சாதாரணமாக நம்ம சாப்பிட்றதா இருந்தால் வெள்ளை உளுந்தில் பண்ணலாம். இப்போ நம்ம இப்படி மோர் குழம்புல போடும்போது இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் பண்ணோன்னா அது தெரியாது, சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.